हेलो फ्रेंड्स समीप कालम मोटरोला इंडिया रोमे आक्टिवा जून मसम मटू एंट्री लेवल सेगमेंट मोटरोला जी एट पवर लाइट बच्चर सेगमेंट मोटरोला वन फ्यूजन प्लस फ्लैगशिप लेवल सेगमेंट मोटरोला एच प्लस अब एक्चक तार मान स्मार्टफोन लॉन्च पड़ा अदू बच्चर सेगमेंट लॉन्च पड़ा मोटरोला वन फ्यूजन प्लस स्मार्टफोन वर्थान स्नैपड्रैगन 730G प्रोसेसर 64 मेगापिक्सल क्वाड कैमरा IRMAH मैसिव बैटरी प्यूरान स्टॉक एंड परफॉर्मेंस को 6GB रैम 128GB मेमरी ऑप्शन वेरू 17000 प्राइस पॉइंट निश्चय 17000 के इंद स्मार्टफोन ना वांगलांदा सोल्वे इन्ने तेदिक इंडिया वुले अंडर 20000 सक्सेसफुला सेल्स आयिट्रुक पोको X2 Realme X2 Redmi ओड नोट 9 प्रो मैक्स Realme ओड 6 प्रो स्मार्टफोन गला निश्चय इंद स्मार्टफोन वेर लेवल कॉम्बिनेशन कोडुको आना इन्ने इंद स्मार्टफोन ले கொஞ்சம் மொக்கியா பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க அது போக நார்மலான ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்து சார் வேல்யூமே ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த மோட்டோலா ஒன் ஃபியூசன் ப்ளஸ் ஸ்மார்ட்ஃபோனோட டவுன்கிரேட் மாடல் அதோட லோயர் எண்ட் மாடல் மோட்டோலா ஒன் ஃபியூசன் ஸ்மார்ட்ஃபோன் கூடவே மோட்டோலா எஜ் ப்ளஸ் ஸ்மார்ட்ஃபோனோட லோ எண்ட் மாடல் மோட்டோலா எஜ் லைட் இந்த ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனுமே ஜூலை 7ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க இதுக்கான அஃபீஷியல் லான்ச் ஈவெண்ட் மோட்டோலா தரப்புலேருந்தே சொல்லிட்டாங்க அதனால ஜூலை 7ஆம் தேதி இந்தியாவில் ஒரு 12000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு மோட்டோலா ஒன் ஃபியூசன் ஸ்மார்ட்ஃபோன் எடுத்து வந்தாங்கன்னா வாங்கலாமா வேண்டாமா இதில் என்னவெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுக்காமன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம டெக்ஃபோட்டோனி சேனலை உங்கள் டெக்ஃபோட்டோனி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி பல சுவாரஸ்யமான அமானுஷ்ய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட் வரலாம் டே இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகவே இல்லையே அதுக்குள்ளே உனக்கு எப்போ ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தெரியும் இது வேற எங்கேயாச்சும் குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் இந்த மோட்டோலா ஒன் ஃபியூசன் ஸ்மார்ட் ஃபோன் கூகுளோட ப்ளே கன்சோல் லிஸ்டிங் ஆயிருக்கு அது இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தினா ஒரு 75% ஸ்பெக்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மீதி இருக்க 25% ஸ்பெக்ஸுமே அஃபீஷியலான இடத்துலேருந்தே லீக்ஸ் மூலமாக இருந்திருக்கு அதனால தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீடைல்ஸ் ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் மோட்டோலா ஒன் ஃபியூசன் ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளேனு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 6.5 இன்ச் HD+ ரிசொல்யூஷனில் தான் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க இங்கே மோட்டோலா ஒன் ஃபியூசன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்த மாதிரி ஒரு ஃபுல் யூ டிஸ்பிளேவெல்லாம் கொடுக்கல வாட்டர் ஆப் நாட்ஸ் தான் கொடுக்குறாங்க ஏன்னா 12000 ப்ரைஸ் பாயிண்ட் சொல்கிற நார்மலான வாட்டர் ஆப் நாட்ஸ் கொடுத்துருக்காங்க அது கூட ஏற்றுக்கலாம் என்ன HD+ தான் கொடுத்துருக்காங்களா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை மோட்டோலா ஒன் ஃபியூசன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஹையர் எண்ட் மாடல் அதுக்கு ஃபுல் HD+ ரிசொல்யூஷன் கொடுத்துட்டேன் இது லோயர் எண்ட் மாடல் இதுக்குமே ஃபுல் HD+ ரிசொல்யூஷன் கொடுத்தா எப்படி நம்ம வாங்குவோம்னு நினச்சிட்டு மோட்டோலா யோசிச்சு இதுக்கு HD+ ரிசொல்யூஷன் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அண்டர் 10000 HD+ ரிசொல்யூஷன் கொடுத்தாலே நம்ம ஒக்கே தான் சொல்லுவேன் இங்கே 12000 லான்ச் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபுல் HD+ கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 மொக்கையான விஷயம் தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அப்படி இங்கே பேக் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா மோட்டோலா ஒன் ஃபியூசன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்த சேம் அதே பிளாஸ்டிக் பேக் அதுக்கு மேலே ஒரு கிளாசிக் ஃபினிஷ் கொடுப்பாங்க இங்கேயும் அதே ப்ளூ கலர் ஒயிட் கலர் ஆப்ஷன் எடுத்து வருவாங்க பேக் சைட் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் அண்ட் லாக் ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருப்பாங்க இங்கே பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் சாம்சங்கோட பிரைட் GM1 சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்த 48 மெகா பிக்சல் சென்சார் தான் நார்மலாக ஃபோட்டோ எடுத்திங்கன்னா 12 மெகா பிக்சல் அவுட் வரும் உங்களுக்கு வேணால் 48 MP மோல வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியும் நிச்சயமாக அண்டர் 12000 இது நான் ஒரு வர்த்தான கேமரா தான் சொல்லுவேன் இது கூட வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க அது கூட வந்து ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க 12000 13000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்திருந்தா கூட இந்த 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப் என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த்தாக தான் இருக்கும் அது எந்த ஒரு டவுட்மே வேண்டாம் அப்படிங்க செல்ஃபிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்த வாட்டர் ஆப் நாட்ஸில் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க செல்ஃபி கேமரா குவாலிட்டியுமே குறை சொல்கிறதுக்கு இருக்காது மோட்டோலா ஸ்மார்ட் ஃபோனில் எப்பவும் போல் டீசெண்டாக தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பேக்கப் பண்ணுற வகையில் எப்பவும் மோட்டோலா கொடுக்குற மாதிரி அந்த 5000 mAh மாஸ்டர் பேட்டரி கொடுத்துருவாங்க டைப் சி போர்ட் யூஸ் பண்ணிப்பாங்க இதுக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்க இல்லைன்னா ஒன் ஃபியூசன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்த மாதிரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்க எதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணினாலுமே உங்களுக்கு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் கன்ஃபார்மாக ஆயிரும் அப்புறம் எப்போ இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு டவுட் வரலாம் அதை ஆச்சு கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு வேண்டியதா அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற வகையில் கொஞ்சம் ஒர்த்தான ஸ்னாப்ட்ராகன் 710 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க இது 2.2 GHz கிளாஸ் பிளானாக கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசர் இங்கே கிராஃபிக்ஸ்க்கு ஆர்டினோ 616 GB யூஸ் பண்ணியிருக்காங்க இது 10 நானோமீட்டர் ஃபின்ஃபெட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க டங் ஸ்லிப் ஆகுதில்லைங்க 10 நானோமீட்டர் ஃபின்ஃபெட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க இதை யூஸ் பண்ணி நீங்கள் நார்மல் யூசேஜ் கேமிங் என்ன விளையாடிங்காலுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண ரியல்மி 3 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கே இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்குமே பப்ஜி கேமிங் நார்மல் டேட்டு யூசேஜ் எதுலையுமே அந்த ரியல்மி 3 ஸ்மார்ட் ஃபோனில் குறையே இல்லை நிச்சயமாக இந்த மோட்டோலா ஒன் ஃபியூசன் ஸ்மார்ட் ஃபோன்லையுமே எந்த ஒரு குறையுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்ன இந்த ஸ்னாப்ட்ராகன் 710 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பழைய ப்ராசஸர் கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ப்ராசஸர் இப்போ எல்லா பிராண்டுமே மீடியாடெக்கோட ஹீலியோ G80 இல்லைனா G90G ப்ராசஸர்னு கொடுத்துருக்காங்க இல்லைனா ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட் ப்ராசஸர் ஏதாச்சும் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இங்கே மோட்டோலா கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பழைய ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸராக இருந்தால் கூட ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க
நிச்சயமாக வாங்கலாம். பர்ஃபார்மன்ஸ் கேமிங்ல எல்லாம் எந்த ஒரு குறையுமே இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல இந்த ஸ்மார்ட் ஃபோன் பியூரான அந்த ஆண்ட்ராய்டில் ரன் ஆகும். அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பிளே லிஸ்டிங்கில் கன்சோல் ஆகிருக்கதாச்சு பார்க்கல, 4 GB ரேம், 64 GB மெமரி, அதுக்கப்புறம் 6 GB ரேம், 128 GB மெமரி கொடுக்குற மாதிரி இருக்கு. நீங்கள் பேசிக் 4/64 என்ன பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 12,000 எடுத்துட்டு வருவாங்க. மேக்ஸிமம் மினிமம் சான்ஸ் ஒரு 11,000 எடுத்துட்டு வர கூட வாய்ப்புகள் இருக்கு. 6/64 எடுத்து வந்தாங்கன்னா ஒரு 13,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. 6/128 எடுத்து வந்தாங்கன்னா 15,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. கன்ஃபார்மாக அதை தாண்டி போக மாட்டாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் 15,000 ப்ரைஸ் பண்ணிருக்கு. நீங்களோட மோட்டோரோலா 1000+ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒர்த்த மாதிரி தான் தோணுது. ஆனால் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக 11,000 இருக்கு. நான் ஒர்த்தன் சொல்லியிருப்பேன். நீங்கள் நினைக்கணும் சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நம்ம டெக்ஃபோன் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.